Turn with me to the book of Mark. Mark eludhina suvisesham adinude 5th adhigaram. To the book of Mark. Mark eludhina suvisesham adinude 5th adhigaram. Hallelujah. Praise the Lord. 34th vasanam. The book of Mark chapter 5 verse 34. 5th adhigaram 34th vasanam. Tamil Bible irundhavanga yara sathama padikka mudiyuma? அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனையை நீங்கி சுகமா இரு என்றார். திரும்பி ஒரு வாட்டி வாசிங்க பிரதர். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனையை நீங்கி சுகமா இரு என்றார். ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நிறங்கள் மத்தியை கடந்து வந்ததுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, வியாதி உள்ளவங்களை தொடுவதுக்கும், கலங்கி இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதுக்கும், ஆண்டவரை உடைந்திருக்கிற உள்ளங்களை தொட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பதுக்கும் நீரங்கள் மத்திய வந்திருக்கிறேன். நம்மளோட பிரசன்னம் எங்கள் மத்திய இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் எனி ஒன் எல்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் யூ ஜீசஸ். லெட் யுவர் நேம் பி க்ளோரிஃபைட் ஹியர். லெட் யூ ஸ்பீக் இன் மிஸ்டர் ஃபஸ், லெட் யூ டாக் இன் டு அவர் லைஃப் அண்ட் சேஞ்ச் அவர் லைஃப். வி கிவ் யூ க்ளோரி அண்ட் ஆனர். In Jesus' name we pray. Amen. Hallelujah. Hallelujah. The Mark eludhina puthagam, the book of Mark, is such a wonderful passage. Ellarkum therinja, ellarum padithirukkira, ellarum neraiya vatti ketirukkira, vaasithirukkira oru nalla oru Bible. Adu nalla oru veda pagudhi idu. Hallelujah. Mark chapter 5. Inge rendu kadai irukku. There are two stories combined in one chapter. Rendu vidamana aalgalai kurithu, rendu aalgalude vaalkai kurithu indha edathil ame stotram sollapettirukkirathu. So idu rendu oru 15 minutes eduthu janangal edathil solli jebippadhukku verappadugiren. Ame mudhalavathu aandavaragi Yesu edathil kadandhu pogura nerathil, hallelujah, Yairu endru perulla oru manidhan aandavaragi Yesu edathil kadandhu vandar. Ame avar edhukku vandaru? Avar vandhu sonnar, aandavare, என்னோட இருக்கிற ஒரே ஒரு குமாரத்திக்கு என்ன உண்டு? வியாதியா இருக்கிறார். அல்லேலூயா. ஐ மீன், 3-4 டிரான்ஸ்லேஷன், the 3-4 translations in English says that my only begotten daughter. சில இடங்கள் வந்து என்னுடைய மகளுக்கு வியாதி இருக்குது என்று சொல்லுகிறார். சில டிரான்ஸ்லேஷன்ல வந்து மை ஒன்லி பிகாட்டன் டாட்டர், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகளுக்கு என்ன இருக்குது? வியாதியா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வியாதி படுக்கையில் இருக்கிறோம். அதனாலே நீர் வந்து அவளை தொட்டு சுகமாக்க வேண்டும், மகளை திரும்பி வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யாயூரு என்பதுள்ள மனதின் இயேசு நடத்தில் கடந்து வருகிறார். The Jair is coming to Jesus and telling Lord Jesus that my only begotten daughter is in trouble, she is in sick bed and she is supposed to die, or she might die, thereby may I request you to come to my house and lay your hands on her and bring her back into life. The Bible literally says that he fell on the feet of Jesus. Yesuvin paadathil aval vilundar appadi dhaan Mark chapter 5 solugira. Yesuvin paadathil vilundu kekkirar, aandavare, என் வீட்டுக்குள்ள நீர் கடந்து வந்து இருக்கிற ஒரே ஒரு குமாரத்தின் வாழ்க்கையை நீர் தொட்டு சுகப்படுத்தும். இந்த ஒரு வசனம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் என்னோட உள்ளத்தில் பேசின ஒரு வார்த்தை என்பதென்றால், இந்த யாயிரு என்றுள்ள மனிதன் வசனம் சொல்லுகிறது ஒரு பிரமாணியா இருக்கிறாரே, இஸ் எ பிக் மேன் இன் சினகாக். ஹல்லேலூயா. ஒரு பதவி இருக்கிற மனிதன். அந்த காலத்தில் ஆமே ஸ்தோத்திரம், அந்த டேபர்நாக்கில், அந்த சினகாகில் பொசிஷன் இருக்கிறவங்களுக்கு ஆமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த தே காட் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் இன் தி சொசைட்டி. Even today, if you go to some of these religious countries in the world, you can find the people who got responsibility and position in the religion has got so much responsibility and position in the secular world as well. நான் சொல்றது புரிய வரீங்களா? You go to some of the Gulf nations, hallelujah, அங்க போனனக்கே you can find the religious people are really powerful, they are really respected, they are very powerful, and they got so much of respect in the society. Hallelujah. Sadharana manavangal madri kedaiyadu nammoorla enna pastors support adikiranga ella edathila appadi kedai enna solla puri varudala. Hallelujah. Some of the people has got so much of respect. Hallelujah. Unlike India or other places. So in this passage, in the Yairu enbudulla manadin irukkira community and the locality il avarku vandu bayangaram padavi irukkira manadan engale madri ungale madri ellam kedaiyadu pogra edathil bodyguards irupanga. ரெண்டு எஸ்கோர்ட் கார்டு முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும், அவருக்கு நல்ல பொசிஷன் இருக்கும், உன்னதமான பதவி இருக்கும். பாருங்களே, இயேசு சிலுவையில் இருந்து போகிறதுக்கு முன்னாடி பைலட்டின் முன்னாடி கொண்டு வந்த பொழுது பைலட் குட் நாட் டூ எனி திங்,
Because the high priest were demanding him to be crucified. Njan solla puri varuda. See, Pilate had the position. Pilate is powerful, but Pilate could not deliver Jesus. Why he could not deliver the Jesus? Because the high priest were really demanding him to be crucified. Njan solla puri varingala. So the high priest were in fact so powerful in order to make the Pilate to decide or to make Jesus crucified. Njan solla puri varadalle. So andha alavukku Pilate ku onnume seiya mudiyale. Pilate could not do. Why? The high priests were literally crying and howling that this man has to be crucified. Enna solla varukana andha kaalathil synagogue la irukkira janangalukku bayangara padavi undu. So Yairu enbudulla manadan sadharanamana oru manadan kedaiyadu. Yairu enbudulla manadan padavi irukkiravan panam irukkiravan uyarndavan. Hallelujah stotram. Samoogathil respected ana oru position la irukkira manadan. Hallelujah. அவர்க்கும் இயேசுவே தேவை. எத்தனை மக்கள் சொல்லுது புரிய வருவீங்க? சமூகத்தில் எத்தனை பதவி இருந்தாலும், எத்தனை பணம் இருந்தாலும், எத்தனை பொசிஷன் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிசினஸ் செய்து விட்டாலும், எவ்வளோ மில்லியன்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தாலும், எவ்வளோ ஆளுங்களுக்கு சல்யூட் பண்றதுக்கு இருந்தாலும், எவ்வளோ எஸ்கோட் கார்டு முன்னோடி போய்விட்டாலும், எத்தனை பேர் மதிப்பு கொடுத்தாலும், இயேசு வாழ்க்கையில் இல்லைனா வாழ்க்கை வீணா போய்விடுவீங்க. எத்தனை மக்கள் சொல்லுது புரிய வருவீங்க? எல்லா மனிதருக்கும் இயேசுவே தேவை. இயேசு என்பது சாதாரணமானவங்களுக்கு மட்டும் கிடையாது, உயர்ந்த இருக்கிற ஜனங்களுக்கும் ரட்சிப்பு வேண்டுமானால் இயேசு நடத்தில் கடந்து வந்தே ஆக வேண்டும். எத்தனை சொல்லுது போய் வருதீங்க? இப்போ யாயிரு என்பதுள்ள மனிதன் இயேசு நடத்தில் கடந்து வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே என் வீட்டில் நீர் கடந்து வார். எப்படி வெல் சொல்லுகிறார்? The Bible says in the book of Mark, he fell at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தில் விழுந்து கேட்கிறார், கெஞ்சுகிறார், என் வீட்டுக்குள்ளே கடந்து வரும் ஆண்டவரே. நீங்கள் அந்த ஹிஸ்டரி கொஞ்சம் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இயேசுவை பத்தி அந்த காலத்தில் ஜனங்கள் இவர் தவறான ஒரு தீர்க்கதரிசி என்பதால் மோசே கொடுத்திருக்கிற கட்டளைக்கு விரோதமாக பேசுகிறார். சாபத்து நாளில் சாப்பிடக்கூடாது, சீஷர்கள் சாப்பிடுறாரு பாருங்களே. சாபத்து நாளில் வியாதியஸ்தரை குணமாக்க கூடாது, இயேசு வியாதியஸ்தரை குணமாக்குகிறார். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? வசனத்தில் படிச்சிருக்கீங்களா? அவங்க வந்து புரோகிதர் வந்து கேட்பாங்க, சாபத்து நாளில் எப்படி சுகமாக்க முடியும்? ஹல்லேலூயா. அப்ப பாருங்களே, இயேசு மோசே கொடுத்திருக்கிற கட்டளைக்கு விரோதமாய் பேசுகிறார் என்று சொல்லி, இயேசுக்கு விரோதமாய் அந்த காலத்தில் இருந்த யூதர்கள், அந்த காலத்தில் இருந்த அந்த ஹை பிரீஸ்ட், அந்த காலத்தில் சினகோகில் பதவியில் இருந்தவங்க எல்லாம் இயேசுவுக்கு விரோதமா பேச ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. என்பதென்றால் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்ணு அடைப்பட்டு இயேசு யார் என்று உணர முடியாமல் தவறான ஒரு ஆள் என்று சொல்லி, தவறான ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி சினகோகுக்குள்ள இவரை விடக்கூடாது. He shouldn't be allowed in synagogue and he should not enter into the tabernacle என்று சொல்லி அவருக்கு விலக்கை போட்டு ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று அந்த இருக்கிற எல்லா மத தலைவர்களும், அங்கே இருக்கிற எல்லா யூத தலைவர்களும், அங்கே இருக்கிற எல்லா ஆளுகளும் முடிவெடுத்தாங்க. புரிய வரீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதில் பெற்ற ஒரு மனிதன் யாரு? இந்த யாயிரு என்பதுள்ள மனிதன். எல்லாரும் கமிட்டி போடுறாங்க, எங்களுடைய ஊழியத்தில் கமிட்டியே கிடையாது. கர்த்தர் கிருபையினால கமிட்டி பிரசிடண்ட், ஆமே லோடல் மைட்டி ட்ரெஷரர் வந்து இயேசு, நாங்க எல்லாம் வேலைக்காரர் தான். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா. அப்ப அந்த காலத்துல எல்லாரும் கமிட்டி போட்டு சொன்னார், இயேசுவை ஆலயத்துக்குள்ள விடக்கூடாது, டேபர்நாக்குக்குள்ள விடக்கூடாது, இயேசு இந்த சிறுகோக்கில் வரக்கூடாது, மோசைக்கு விரோதமாய், மோசை கட்டளைக்கு விரோதமாய் பேசுகிறார். அவரே தேவன் என்று சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தையும் உணர முடியாமல் இந்த ஜனம் எல்லாம் விரோதமாக இருந்தார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இப்படி இருக்கிற ஒரு மனிதன், இதே மாதிரி கமிட்டி போட்டு இயேசுவை வரக்கூடாது என்று சொன்ன ஜனங்களின் மத்தியே, அந்த லீடர்ஸின் மத்தியே ஒரு நல்ல பதவி இருந்த ஆள் யாரு? யாயிரு என்பதுள்ள மனிதன். ரெண்டு சில நாளுகளுக்கு பிறகு யாயிரு இயேசு இடத்தில் கடந்து வருகிறார். இயேசு இடத்தில் கடந்து வரும்போது சீக்கிரட்டா கடந்து வரல, யாரும் பார்க்காம கடந்து வரல. நைட்டு இயேசு இருக்கிற இடத்தில் போய் அவரை பார்ப்போம் என்று சொல்லி தனிமையாய் போகவே இல்லை. வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு மறுகரையில் சேர்ந்த பிறகு நிறைய ஆளுங்கள் கூட இருக்கிறாங்க, அவரோடு கூட சீஷர்கள் இருக்கிறார், அவரோடு கூட நிறைய ஆளுகள் இருக்கிறார். அவர் சொல்லுகிற போதனை கேட்கும்படியாக, அவர் பேசுகிற வார்த்தையை கேட்கும்படியாக, அவரிடத்தில் ஜபத்தை கேட்கும்படியாக நிறைய ஆளுகள் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அந்த நேரம் தான் யாயிரு என்பதுள்ள மனிதன் கடந்து வந்தேன். யாயிருவே, ரெண்டு நாள் முன்னாடி ஆண்டவருக்கு விரோதமா நீ பேசுறவன் அல்லவா? ரெண்டு நாள் முன்னாடி இயேசு யாரு, இயேசுவை உள்ள கூட போடக்கூடாது என்று சொல்லி விரோதமா இருந்தால் கிடையாதா? அப்புறம் இவ்வளோ ஜனங்கள் மத்திய கடந்து வந்து என் வீட்டில் கடந்து வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்றாரே. உங்களுடைய மதிப்புக்கு, உங்களுடைய பொசிஷனுக்கு, உங்களுடைய ரெஸ்பெக்டுக்கு, உங்களுக்கு சினகோகில் இருக்கும் பதவிக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையா என்று கேட்டால் யாயிர் ஒரு வார்த்தை திரும்பி சொல்லு. என்ன சொல்லு தெரியுமா? எனக்கு இப்போ என்னோட பதவியோட முக்கியம், எனக்கு இப்போ என்னோட பணத்தை விட முக்கியம்,
எனக்கு இப்போ என்னுடைய எல்லாத்தோட முக்கியம் இருக்கிற ஒரே ஒரு குமாரத்தி. எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? இங்கே நிறைய ஆளுங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நிறைய ஆளுங்கள் கடந்து வர்றதுக்கு காரணம் தெரியுமா? நிறைய ஆளுகள் நிறைய சகோதரிகள் இடத்துல கடந்து வந்து சொல்லியிருக்கிற, பாஸ்டர் என்னோட ஒரே ஒரு மகளை பார்த்து மட்டும்தான் நான் வாழுகிறோம், என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை யோசித்தால், என் குடும்பத்தில் இருக்கிற வேதனை யோசித்தால், என் பிள்ளைக்கு ஞானி யாரும் இல்லாமல் போயிடுவேன் என்று சொல்லித்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னு எப்பவே நான் சத்து போயிருப்பேன் பாஸ்டர். எத்தனையோ தாய்மார் என்னிடத்தில் கடந்து வந்து என்னிடத்தில் ஜபம் கேட்டிருக்கிறார். எத்தனையோ ஆளுகள் வந்து சொல்லி, சில ஆளுகளுக்கு அவருடைய மகள், சில ஆளுங்களுக்கு அவருடைய பிள்ளைங்கள், சில ஆளுகளுக்கு அவருடைய ஊழியம், சில ஆளுங்களுக்கு அவருடைய படிப்பு. சில ஒரு மகள் 17 வயசு இருக்கிற ஒரு சகோதரி சென்னை பட்டணத்தில் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்தில் பின்னாடி இருந்து ஓடி வந்தார். 2000 மேல ஜனங்கள் இருக்கிறார் அந்த இடத்தில். என்னை பார்க்கும்படியாக பின்னாடி இருந்து ஓடி வந்தார். பாஸ்டர் எனக்காக ஜெபிக்க வேண்டும். முழங்காலை போட்டு கண்ணீர் விடுகிறார். நான் கேட்டேன், எதுக்காக ஜெபிக்க வேண்டும் தங்கச்சி? என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு சார்ட்டட் அக்கவுண்ட் ஆக வேண்டும், ஆனால் என்னோட அப்பா அம்மா படிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து திருமணம் செய் என்று சொல்லி என்னை ப்ரெஷர் போட்டு கொண்டிருக்கிற பாஸ்டர், என்னால் படிக்க முடியலைன்னா நிச்சயமா நான் தற்கொலை பண்ணுவேன். எனக்கு படிப்பு தான் முக்கியம், படிக்காம முடியாது, என் குடும்பத்தில் யாரும் படிச்சது கிடையாது, எனக்கு படிக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல நிலைமை வர வேண்டும், எனக்கு படிப்புதான் முக்கியம், இல்லைன்னு நான் இறந்து போயிடுவேன், நான் சத்து போயிடுவேன், நான் தற்கொலை பண்ணுவேன் என்று சொல்லி என்னிடத்தில் வந்து ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அநேக ஆளுங்களோட வாழ்க்கையில் யயிறு மாதிரி தான் நாமும் இயேசு சமூகத்தில் கடந்து வருகிறார் இல்லையா? என்னோட வாழ்க்கையில் ஞானம் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் என்னுடைய எல்லாவற்றையுடைய முக்கிய ஊழியம் தான், ஆண்டவரே வேலை விட்டு ஊழியத்தில் கடந்து வந்திருக்கிறோம், எதுவும் தெரியாம இவ்வளவு பாடுகள் படுவதற்கு காரணம் உம்மை நேசிக்கிறோம், உம்முடைய ஊழியத்தை நேசிக்கிறோம், எனக்கு விரோதமா இந்த போராட்டம் கடந்து வந்திருக்குது, என்னால் ஊழியம் செய்ய முடியலனா என்ன எடுத்துக்கொள்ளுங்கள். ஏலியா என்பதோடு தீர்க்கதரிசிக்கு ஊழியம் தான் முக்கியமாக இருந்துச்சு. அவர் பணத்தை பற்றி யோசித்த மனதன் கிடையாது, அவர் பதவியை பற்றி யோசித்த மனதன் கிடையாது. ஏலியா என்பதுள்ள தீர்க்கதரிசி தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது ஜெசபேல் என்பதுள்ள ஆள் அவருக்கு விரோதமாய் கடந்து வந்திருக்கிறார். அவருக்கு விரோதமாய் கடந்து வந்து என்ன சொல்றாரு உன்னே சாவடிப்பேன். அந்த மனிதன் ஆண்டு இடத்தில் கடந்து போய் வனாந்திரத்தில் போய் ஒரு செடி கீழே உட்காந்து சொல்லி, ஆண்டவரே என் எடுத்துக்கொள்ளும், ஏன் ஆண்டவரே என்னால் வாழ முடியாது, என்னோட இருக்கிற ஊழியத்தில் இவ்வளவு பாடுதல் ஞான் பெற்றுக்கொண்டிருக்கிறானே, இன்னொரு ஆளிலிருந்து சாவடிக்கிறதுக்கு பதிலாக நீ என்ன எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. யயிறு என்பதுள்ள மனிதன் பதவியே மறந்து, பேரே மறந்து, எல்லாவற்றையும் மறந்து இயேசுவின் சமூகத்தில் கடந்து வருகிறார். ஹாலேலூயா சொல்லலாமா? ஹாலேலூயா சொல்லலாமா? நிறைய ஆளுங்களோட வாழ்க்கையில் போராட்டம் எதுக்கு என்று தெரியுமா சகோதரா? நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத பிரச்சனை எதுக்கு என்று தெரியுமா? என்பதென்றால் ஆண்டவரின் சமூகத்தில் கடந்து வரும்படியாக. ஹல்லேலூயா! இன்னும் ஒரு இடத்தில் நெருங்கி இருக்கும்படியாக, இன்னும் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அழைப்பை உணரும்படியாக, அவரோடு கூட சேர்ந்து வாழும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். 10 வயது இருக்கிற அநேக பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தேன், என் வாழ்க்கையில் போராட்டம் வந்தேன், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஞானம் கண்ணீரை விட்டு ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துக்கம், சமூகத்தில் கடந்து வந்தாலும் அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒதுக்கி விட மாட்டார், அவர் உன்னோடு கூட வந்து உன்னை காரதலை தந்து வெற்றி திரும்படியாக இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். யயிறு கடந்து வருகிறார், இயேசுவின் சமூகத்தில் கடந்து வந்தார். வந்த உடனே ஞானா இருந்து வச்சுக்கோங்க, இயேசுவின் இடத்தில் கொஞ்சம் கல்பனை பண்ணி பார்ப்போம். நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கௌரவமா இருக்கிறீங்க, ஒரு ஜோக் சொல்லுவோம். அல்லேலூயா! ஞானா இருந்து வச்சுக்கோங்க, இயேசுவின் சமூகத்தில், இயேசு இருந்த இடத்தில் ஞானா இருந்தால் யயிறை பார்த்து என்னோட பிரைவேட் செக்ரட்டரி கூப்பிடும். யாரு? பேதுரு இல்லைன்னா யோவான் கூப்பிட்டு பாரு. இங்க பாரு அந்த மனிதன் வேறாரு பாத்தியா? அவர் தான் நம்மளுக்கு விரோதமா இந்த பேச்சு எல்லாம் போட்டாரு. கிட்டே சேர்த்துடாதீங்க, நாலு நாளுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கூட. நான் சொல்லுவது புரியவேதான். அல்லேலூயா! யார் ஒருவேளை அவர் வந்தது வச்சுக்கோங்க, யாரையும் பார்க்க என்னிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வீட்டில் ஒரே ஒரு குமார்த்தி கஷ்டத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அப்போவே எனக்கு தெரியும். நான் 2 நாள் முன்னாடி கமிட்டி போட்டே வெளியாக்கணும் இல்லை, அன்னைக்கெல்லாம் யோசிக்கலை பாரு, எனக்கு தெரியும், நீ என்ன தேடி வரும் எனக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்வது புரிய வருது? அல்லேலூயா! அவர் சொன்ன காரியத்தை பற்றி சொல்லி நீ எவ்வளோ கேவலமானவன் என்று சொல்லி, நான் சொல்வது புரிய வருதா? செய்த காரியங்களை பற்றி எல்லாம் பேசி மோசமானவன் என்று சொல்லி அவனை அழுக வச்சு அவனை 4 மன்னிப்பு கேட்டு 40 இம்போசிஷன் கொடுத்த பிறகு நான் யோசிக்கிறேன், கமிட்டி சேர்ந்து நான் பேசிட்டு அப்புறம் யோசிக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை ஒதுக்கி நிப்பாட்டுவார் இல்லையா?
ஞானார்த அப்படி சொல்லு. நிறைய ஆளுங்க எடுத்து வந்து சொல்லியிருக்கா, பாஸ்டர் எனக்கு விரோதமான அந்த நெய்பர் இருக்கிறார்ல, அன்னைக்கே நான் சொன்னேன் பாரு, நீ ரொம்ப என்னை பத்தி பேசாதே, ஆண்டர் என்ன தண்டிச்சுடுவாருன்னு. இன்னைக்கு பாரு பாஸ்டர், அவர் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். அந்த சகோதரியை கூப்பிட்டு சொன்னா, நீ இன்னும் ரசிக்கப்படல, இவனுதான் ரசிக்கப்படணும். விரோதிகளுக்கு விரோதமாய் கஷ்டத்துக்காக ஜெபிப்பதற்கு தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை. என்ன சொல்றது, புரிய வரீங்களா சகோதரா? தேவன் நம்மளை எது கலைத்து இருக்கிறார்? ஒருத்தன் ஒரு பக்கம் அடிச்சா என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவங்கள் வந்து எப்படி தெரியுமா, ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இன்னொரு பக்கம் காண்பிச்சு முதுகு கொடுத்துருவோம். எத்தனை பேருக்கு சொல்றது புரிய வருது? அல்லேலூயா. அந்த காலம் மறந்து விட்டோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரி, ஆண்டவர் யாயுரை பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கல, நாளானிக்கு வாங்க, நீ எனக்கு விரோதமாக பேசணும் தானே, நீ செய்ததெல்லாம் இப்படி தானே, நாளானிக்கு வாங்க அப்படி செய்யுங்க, நாற்பது நாளுக்கு பிறகம் பார்ப்போம், ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துடுங்க, நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இயேசு யாயுரை பார்த்து ஒன்றுமே பேசவே இல்லை. அவர் பார்த்து அப்படியான்னு கேட்டு அவரோடு கூட போய்விட்டார். என்ன கேட்குற எத்தனை பேருக்கு புரிய வருது? தேவ சமூகத்தில் நீங்கள் கடந்து வரும்பொழுது நீங்கள் எப்படி வாழ்ந்தோ, நீங்கள் யாராயிருந்தோ, எந்த குடும்பத்தில் பிறந்தோ, உங்கள் தாத்தா யாராயிருந்தது, நீங்கள் கழுத காலம் எப்படி இருந்தது, தேவன் ஒருபோதும் கேட்க போகிறது. எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? இன்றைக்கு மனமுருக்கத்தோடு தேவனே, நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உமக்காக ஞான் வாழ்வதற்கு விருப்பப்படுகிறேன், ஞான் தவறாயிருந்திருக்கலாம். யாயிரம் முதலாவது வந்து இயேசுவின் பாதத்தில் விழுதேன் என்று சொல்லுகிறது. இயேசுவின் பாதத்தில் சொல்லலாமா? அல்லேலூயா. ஐயோ பார்த்து ஆண்டவர் ஒரு போதும் நான் உன்னை கைவிடுவே, நீ இப்படி என்று சொல்லவே இல்லை. அவரோடு கூட போனார். முதலாவது மனிதன் பதவி இருக்கிற மனிதன், முதலாவது மனிதன் பதவி இருக்கிற மனிதன், பணம் இருக்கிற மனிதன், பொசிஷன் இருக்கிற மனிதன், எல்லா உன்னதமாக இருக்கிற மனிதன், எல்லா இடத்திலும் சமூகத்தில் எல்லாரும் மதிப்பு கொடுக்கிற மனிதன், ஆனால் இன்றைக்கு அவருக்கு யாரே தேவை? இயேசுவே தேவை. நிறைய ஆளுங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு ஆள நேரத்தில் வந்து சொன்னார் பிரான்சில், ஒரு ஆள நேரத்து சோரி அயர்லாந்து, ஒரு ஆள நேரத்து வந்து சொன்னார், பாஸ்டர் எல்லாம் நல்லதான இருக்கிறோம், எதுக்கு இயேசு வேண்டும்? எல்லாம் நல்லதான இருக்கிறோம், நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல காடி இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, ஆரோக்கியமா இருக்கிறோம், எதுக்கு சர்ச்சுக்கு போனோம்? எத்தனை பேருக்கு சொல்றது கேளுங்க, கேக்குது. ஹல்லேலூயா. சில வாலிபர் நேரம் பார்த்து சொல்லுவாங்க, வாலிபாலிங்க, பாஸ்டர் we are only 20 right, we are only 24, this is the time to enjoy the life, why do we have to go to church, it's a waste, you are making a day waste by going to church on Sunday, better you sleep and go in the evening and go to pub and bar and yo-yo, enjoy the life. You know what I'm trying to say? எத்தனை பேருக்கு சொல்றது புரிய வருது? அவங்களை பார்த்து சொல்லி, சகோதரா நல்ல காலம் வாழ்க்கையில் வரும் பொழுது தேவனை தேட வேண்டும். என்பதென்றால் கெட்ட காலத்தில் நீங்கள் தேடாமலே ஆண்டவர் உங்கள் பக்கம் இருப்பா. எத்தனை சொல்லுது புரிய வருது? நல்ல கால வாழ்க்கையில் எல்லாம் நிலநிற்காது, இயேசு ஒருத்தர் மட்டும்தான் நிலநிற்பா. சீசன்ஸ் சேஞ்ச், ஜாப் சேஞ்ச், பொசிஷன் சேஞ்ச், எவ்ரிதிங் சேஞ்சஸ் இன் லைஃப், ஒன்லி ஒன் மேன் தட் நெவர் சேஞ்ச் அண்ட் தட் ஹி இஸ் ஜீசஸ். The Bible says he is same yesterday, today and forevermore, and everything else in the world changes. நான் உன்னதமான ஆளுகளை பார்த்திருக்கிறோம், இந்த ஊர்லும் பார்த்திருக்கிறோம், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களை பார்த்திருக்கிறோம், BMW 7 Series 3, Benz S Class 400, S 404, இப்படி இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை இந்த ஊர்லும் வெளியும் பார்த்திருக்கிறோம். நிறைய ஆளுங்க வந்து சொல்லியிருக்கிற, பாஸ்டர் அந்த பதவி போயிச்சு, அந்த பதவி இருந்தப்பொழுது எல்லாம் இருந்து இப்போ அந்த பதவி போய்விட்டேன். நம்ம தமிழ்நாடு ஊரில் ஒரு ஆளையான் பார்த்தோம், என்ன பார்த்து சொன்னார், பாஸ்டர் 10 வருஷம் முன்னாடி எல்லாரோட ஃபோன் எடுப்பா, இப்போ ஆட்சி மாறிச்சு, ஒருத்தனும் ஃபோனை அட்டன் பண்ணலையா, உலகத்தில் எல்லாம் மாறிவிடும். இன்றைக்கு நல்லா இருக்கிற நேரத்தில், ஆசீர்வாதமாக இருக்கிற நேரத்தில், சமாதானமாக இருக்கிற நேரத்தில், யாயிரு நம்மளுக்கும் யாரே தேவை? இயேசுவே தேவை. ஒரு காலையில் சொல்லலாமா? பிள்ளைங்களை சண்டை ஸ்கூல் விடக்கூடாது, விட தேவையில்லை, இது தேவையில்லாத விஷயம் என்று சொல்றவங்களை தயவு செய்து என்னை கேட்டுக்கொள்ளுங்கள், தேவை. எத்தனை பேருக்கு சொல்றது புரிய வருது? ஹல்லேலூயா. யூத் மீட்டிங் எதுக்கு பாஸ்டர், டைம் வேஸ்ட், அவன் டியூஷன் படிக்க போகட்டும். சகோதரா தேவை, தேவை, தேவை. ஹல்லேலூயா. தேவே யாயிருவே, நல்ல காலத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பதவியில் இருக்கிற மனிதன், உன்னத பொசிஷனில் இருக்கிற மனிதன், எல்லாரும் மதிப்பு கொடுக்கிற மனிதன், இப்பொழுதும் அவருக்கு யாரை தேவை? இயேசுவே தேவை. சொசைட்டினுடைய ஹை லெவல் இருக்கிற ஆள் இயேசுவே தேவை. இயேசு அந்த மனிதனோடு கூட போகிறார்.
இடத்துல போகிறார். அந்த மனிதனை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறார். இந்த யாயிர் என்பதுள்ள மனிதன் பெரிய பதவியில் இருக்கிற ஆள் ஆயதினாலே அங்கிருக்கிற நல்ல லொக்காலிட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல வீடு, நல்ல வசதியான கார்டன், நல்ல எல்லாம் இருக்கிற நல்ல ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள். அப்ப இயேசு போகிற இடங்களில் நீங்கள் ஹிஸ்டரி படிச்சு பார்த்தால், சோ இம்பார்ட்டன்ட் டு ரீட் ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரி படிச்சு பார்த்தால் இயேசு போகிற அந்த ரூட், அந்த வழி என்பது ஒரு குறுக்கிட்ட சின்ன வழி. இயேசு அந்த வழி, இயேசுவை யாயிரம் வீட்டு போகுவதற்கு இந்த வழி எடுத்து போக தேவையில்லை. ரெண்டாவது, இயேசு எங்க போனாலும் மினிமம் 5000 பேர் இருப்பாங்க, மினிமம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் 5000 மனிதர் ஆண்கள் மட்டும் இல்லை, புருஷனா அதுக்கு சொன்ன கணவன்கள் மட்டும், புருஷர்கள் மட்டும் இருந்து வசனம் சொல்லுகிறது. அந்த காலத்தில் 2-3 திருமணம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் சில இடங்கள் நடக்குது, ஹல்லேலூயா. அப்போ 5000 ஆண்கள் என்று சொன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க? மினிமம் ஒரு 10,000 கூட இருக்கலாம் இல்லையா? அப்ப மினிமம் 5 loaves and 2 fishes எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? 5000 பேருக்கு. So all the counts the Bible is giving is 5000. இங்க அந்த காலத்தில் 5000 பேர் சொன்னா இன்றைக்கே 5000 பேர் எவ்வளவு பேர் பெருசு இல்லையா? I'm talking about 2000 years ago. இன்றைக்கு population is about how much? 8 billion, right? If I'm not wrong, 8 billion. You know the population was just 2 billion about 100 years ago? Do you know that? Nearly 2.2 billion. So, last 100 years we have had such a massive growth. 2000 years ago, in Israel, there were not much people living in that community. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் 5000 பேர் இயேசுவோடு கூட இருந்தேன்னு சொன்னால் போயின்னு இருக்கும்பொழுது ஒரு ஸ்திரீ, அந்த வசனம் தான் நாம் படித்தோம், யாரும் பார்க்க வேண்டாம், வீட்டில் போய் படிச்சா போதும், ஹல்லேலூயா. அந்த இடத்தில் வரும்பொழுது ஒரு ஆள், ஒரு லேடி, ஒரு ஸ்திரீ என்று அவர் பேர் சொல்லலை, ஒரு ஸ்திரீ, ஒரு லேடி என்று சொல்லுகிறார். அந்த லேடிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? பிளட் ஃப்ளோ, ஒரு பயங்கர வியாதி. அந்த ஜூடாயிக் லோ, பழைய ஏற்பாடு லேவி புத்தகத்தில் எழுதியிருக்கிற லெவிட்டிகல்ஸ் 23, 24, 25 இந்த மாதிரி சாப்டர்ஸ் உங்க படிச்சு பார்த்து கீழே வந்தால் உங்களுக்கு புரிய வரும், இந்த வியாதி இருக்கிற ஆள் சமூகத்துக்கு வெளியே போக முடியாது. ஹல்லேலூயா. எங்கேயும் நம்ம என்ன செய்ய முடியாது? வெளியே போக முடியாது. ஆண்டவர் நல்ல ஆண்டவர், அவர் உன்னதர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த லேடி எங்கேயும் வெளியே போக முடியாது. அவர் ஒண்டியாய் தனிமையாய் ஒரு பக்கத்தில் ஒதுங்கி இருக்கிறார். யாரும் அவரை பார்க்க முடியாமல், யாரும் அவரிடத்தில் போக முடியாமல் அவர் தனிமையாக ஒதுங்கி அந்த சகோதரி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஒதுக்கப்பட்ட நிலைமை சமூகத்தினுடைய லாஸ்ட் கேட்டகரி. எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருதீங்க? சமூகத்தில் முதலாவது இருந்தது ஹை கேட்டகரி, உன்னதமான ஒரு கேட்டகரி. லாஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறார் ஒரு ஆள், ஒதுங்கி இருக்கிற ஒரு ஆள். ஆளுலையோ சொல்லலாமா? வெளியே போக முடியாது. ஏன்னா யூத காலத்தில், அந்த காலத்தில் ரொம்ப கடினமான நியமங்கள் விரோதமாக இருக்கிறார். வெளியே போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, ஒதுங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒதுங்கி அமேன் ஒரு இடத்தில் தனிமையில் இருக்கிற ஒரு ஆள், இயேசு அவங்களை தேடி போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லையா? உங்களை, நீங்களுக்கு அவரை தேடி போக முடியலைனால் அவர் நம்மளை தேடி வருகிற தேவன். உங்களுக்கு தேடி போக முடியலைனால் உங்களை தேடி வருகிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருதீங்க? எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருதீங்க? நான் சமூகத்தில் பெரிய ஆள் இல்லையே, எனக்கு சமூகத்தில் பெரிய பதவி இல்லையே, எனக்கு சமூகத்தில் உன்னதமான ஒரு காரியம் இல்லையே என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு ஆமை ஸ்தோத்திரம் மாறி இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் உங்களை தேடி வருவார். எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருதீங்க? என்னை என் ஆண்டவர் தேடி வந்தார், அவர் நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்தார். ஒதுக்கப்பட்டிருக்க ஒரு லேடி, வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லா காசையும் வித்து, அவருக்கு இடம், வீடு, எல்லாவற்றையும் வித்து அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் வித்து தான் ஐ மீன் ஸ்தோத்திரம் டாக்டர்ஸ் கையிலுக்கு கொடுத்தே. வசனம் சொல்லுகிறது, அப்புறம் சொல்லுகிறது, ஷி பிகேம் வர்ஸ்ட். அவருக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் போனதே தவிர கம்மி ஆகலை. அதில் சொல்லலாமா பிரச்சனை ஆகலை? 12 வருஷமாக வியாதி இருக்குது, இருக்கிற வீடு போச்சு, கூடு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் வித்து, எல்லாம் செய்து அவருக்கு இன்னும் வியாதி. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு விரோதம். இப்போ பணமும் கிடையாது. மூன்றாவது, இந்த வியாதி இருக்கிற ஆளுங்கள் சமூகத்தில் போக முடியாது. இயேசு உடனத்தில் எப்பொழுதும் மினிமம் 5000 பேர் இருப்பாங்க.
போன உடனே யாராவது பார்த்த என்ன செய்வாங்க, கல்லெடுத்து எரியுவா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கீழே படிச்சு பார்த்தால் அவள் பயந்து போய் விட்டாளா. வசனம் அப்படிதான் சொல்ற, she was trembling in fear. அவள் பயந்து போய் விட்டாளா. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளே பயம் வரும் சில நேரங்கள் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலும் பயம் வரலாம் இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் சில நேரங்கள் வாழ்க்கையில் பயம் வரலாம். பட் ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அல்லேலூயா, அதே பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் விரோதம், பணம் இப்ப கையில் இல்லை, ஒதுக்கப்பட்டிருக்கிறார், அந்த வீட்டில் தனிமையா இருக்கிறார். அவள் கீழே ஒரு வேளை அந்த விண்டோ ஜனாலை திறந்து கீழே பார்த்த உடனே, ஒரு வேளை நிறைய ஆணுங்கள் போடுகிற சத்தத்தை கேட்ட உடனே கீழே ஜனால் திறந்து பார்த்திருப்பார், அந்த விண்டோ திறந்து பார்த்திருப்பார். பார்த்த உடனே யாரே பார்க்கிறாரு? இயேசுவை பார்க்கிறார். நம் ஆண்டவர் கடந்து போகிறார், இவ்வளோ ஜனத்தோடு போகிறாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரா சகோதரி, இயேசுவை பார்த்த உடனே தம்முடைய மகள் உள்ளத்தில் சந்தோஷம் அடைந்தார். எல்லாம் அவளுக்கு விரோதமா இருந்து விட்டாலும் இயேசுவை பார்த்த உடனே என் சுகம் அங்க கடந்து போகிறது, என் ஹீலிங் தான் கடந்து போகிறது. இதுக்கு முன்னாடி ஆண்டவரை பார்த்த சரித்திரம் அவளுக்கு கிடையாது. எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கலாம், யாரோ சொல்லி கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு பத்து நாளை பத்தி எனக்கு அல்ல, இன்றைக்கு அந்த சகோதரி முன்னாடி ஆண்டவர் கடந்து போய் விட்டதை போல உங்களையும் என்னையும் தொடும்படியாக இன்றைக்கு என் தேவன் கடந்து வந்திருக்கிறார். யாரு இந்த ஆண்டவர்? உங்களுக்கு தேவையான சுகத்தை தருகிறவர், உங்களுக்கு தேவையான விடுதலை தருகிறவர், உங்க குடும்பத்தில் சமாதானத்தை தருகிறவர், நம்ம தேசத்தை செழிப்பாய் ஆசீர்வதிக்கிறவர், நம்ம ராஜ்யத்துக்கு நம்ம தேசத்துக்கு விடுதலை கொடுக்கிறவர், நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை தருவர். யாரு அந்த முன்னாடி இங்க வந்திருக்கிறார், இன்றைக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? இங்க ஒரு காலையில் சொல்லலாமா, 12 வருஷமா வியாதி இருக்கிற சகோதரி முன்னாடி பார்த்த பொழுது அவள் சுகம் கடந்து போய் கொண்டிருக்கிறார். 30 வருஷமாய் கஷ்டப்படுகிற சகோதரனே, பணம் இல்லாமல் வேதனைப்படுகிற மனிதனே, கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, உங்க முன்னாடி உங்க சுகம், உங்க சௌக்கியம், உங்க விடுதல், உங்க சமாதானம் இருக்கிறது என்பதனால் ஆண்டவர் இங்க வந்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? ஆளில சொல்லலாமா, அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு ஒரு பக்கம் எல்லாம் ஆப்போசிட், எல்லாம் விரோதமாக இருக்கிறார். அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு விரோதம், அவளுடைய படிப்பு அவளுக்கு விரோதம், அவளுடைய அவளுக்கு இருக்கிற கஷ்டம், அவளுக்கு இருக்கிற அந்த ஜுடாய்க்கு நியமமே அவளுக்கு எதிராக இருக்கிறார் இல்லையா? நியமமே அவளுக்கு எதிராக இருக்கிறார், நியமமே எதிராக இருக்கிறார். அவள் தொழுகிற அந்த நியமமே அவளுக்கு எதிராக இருக்கிறார், எல்லாமே அவளுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் சொன்னார், எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும் என் முன்னாடி கடந்து போகிற இயேசுவை பார்க்காம என்ன செய்ய மாட்டா? இப்ப அனுகூலமா இருக்கிறது என்னது சொல்லுங்க? விசுவாசம் மட்டும். ஒரு ஆளுல சொல்லலாமா எல்லாம் எதிராக இருக்கிறார். டாக்டர் ரிப்போர்ட் எதிராக இருக்கிறது, எல்லாமே எதிராக இருக்கிறது. ஐயோ இது மாறாது, கேன்சர் 4 ஸ்டேஜ் மாறாது. ஐயோ இனி குழந்தை பிறக்காது. ஐயோ இனி பிசினஸ் வளராது. ஐயோ வாழ்க்கையில இனி மாற்றம் உண்டாகாது. ஐயோ இனி என் பிள்ளைக்கு திருமணம் உண்டாகாது. எல்லாம் எதிராக இருக்கிறது, எல்லாம் எதிராக இருக்கிறது. அனுகூலமாயிருந்த ஒன்னே ஒன்னு என்னது? அது விசுவாசம். ஒரு காலையில சொல்லலாமா எல்லாரையும் கரங்களை உயர்த்தி காலையில சொல்லலாமா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆளு சொல்லுங்க. வந்திருக்கிற யாரு காலையில் எல்லாரும் கரங்கள், மெத்தடிஸ்ட் சர்ச்சில் கரங்களை தூக்க மாட்டாரோ? எல்லாரும் கரங்களை தூக்குங்க. ஒரு காலையில சொல்லுங்க, அல்லேலூயா 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 ஆமென். நம்ம முன்னாடி ஆண்டவர் வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார். ஓ ஜீசஸ், வாட் எ குட் காட் ஹி இஸ், வாட் எ லவ்விங் காட் ஹி இஸ். ஆனால் ஒரே ஒரு காரியம், எது உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், எது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், எது உங்களுக்கு நஷ்டமாக இருந்தாலும், எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், ஒன்று தேவை. எது அது? விசுவாசம். ஒன்று சமூகத்தில் பெரிய மனிதன், உன்னதமான மனிதன், அவருக்கும் இயேசுவே தேவை. சமூகத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கிற சகோதரி, யாரும் இல்லாமல் இருக்கிற சகோதரி, அவரையும் தேடி யாரு வருகிறாரு? அப்ப அவளுக்கும் யார தேவை? சொல்லுது புரிய வருது? எவ்வளவு சொல்லுது புரிய வருது? இங்க நிறைய ஆளுங்க சொல்லுங்க, பணம் இல்லாதவங்களுக்கு தான் கர்த்தரே தேவை, பணம் இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவரை கூப்பிட வேண்டும், கடவுளை கூப்பிட வேண்டிய யாரு? பணம் இல்லாதவங்க மட்டும்தான். சகோதரா, பணம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பணம் சாப்பிட முடியும் எப்பொழுதும்? அழில சொல்லலாமா? அழலுயா. பணத்தை பொறுத்த அளவுக்கு கிடையாது, எல்லா மனிதனுக்கும் ஆண்டவரை தேவை.
என்னோட அதிகமா பணம் இருக்க எத்தனை, நான் அவ்வளவு பணம் இருக்கிற மனிதன் எல்லாம் கிடையாது. எனக்கும் ஆண்டவர் பாஸ்டர் நீங்க எப்பொழுது ஆண்டவரை பத்தி சொல்றாரு, ஏன்னா உங்களுக்கு காசு கஷ்டம் அதனால அருகலாம். சகோதரா காசு கஷ்டத்தினால இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாருக்கும் யாரே தேவை, இயேசுவே தேவை. ரெண்டாவது என்ன குணம் தெரியுமா, ஆண்டவர் எல்லாரிடத்திலும் எல்லாருக்கும் அவர் யாரா இருக்கிறார், சமீபமா இருக்கிறார். பொசிஷன் இருக்கிற மனிதனுக்கும் யார் சமீபமா இருக்கிறார், இயேசு சமீபமா இருக்கிறார். ஒண்ணும் இல்லாதவங்களுக்கும் இயேசு சமீபமா இருக்க. எத்தனை பேருக்கு சொல்றது புரிய வருது, ஆளுநர் சொல்லலாமா, ஆளுநர் சொல்லலாமா, கௌரவமா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மண் சகோதரி அவளை பார்த்து சொன்னார், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் somehow I'm gonna go near to him, somehow I'm gonna touch the hem of his cloth, somehow. பாருங்களே ரொம்ப ரொம்ப ஒரு விசுவாசம் அது. நம்ம எல்லாம் இருந்தால் யோசிச்சிருக்க மாட்டான், ஏன்னா யாராவது பார்த்து கல்லெறிஞ்சு சாவடிச்சிருப்பா இல்லையா. அங்கே மகா புரோகிதர் நிறைய இருக்கிறாங்க, ஃபேரசி சாதுசிஸ் எல்லாம் பேசுறதுக்கு எப்பொழுதும் கூடி இருப்பார் இல்லையா, ரிப்போர்ட்டேஷன் மாதிரி எப்பொழுதும் கூடியிருப்பாரு. சகோதரா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு ஒதுங்கி எப்படியோ முகத்தை மறைச்சு ஆண்டவர் வஸ்திரத்தை தொடுகிறார். ஆனால் விஸ்வாசம் உள்ள ஒருத்தர் என்ன தொடுகிறார், எல்லாரும் தொடுகிறதே போல இல்லை, விஸ்வாசத்தோட யாரோ என்னை தொட்டார். எத்தனை பேருக்கு சொல்றது புரிய வருது, இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்களா? என் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தருவார், என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவார், என் வாழ்க்கையில் தேவன். நிறைய ஆளுங்க நினைக்கிறாங்க இந்த உழைக்கிற வந்து ஜெபிச்சாதா, அவங்க வந்து தொட்டாதா, அவங்க செய்தாது இல்ல, இயேசு தான் செய்கிறவர், ஆண்டவர் தான் செய்கிறவர், அவர் தான் சுகத்தை கொடுக்கிறவர், அவர் தான் விடுதலை கொடுக்கிறவர். ஆலயத்தில் கடந்து வந்த உள்ளத்தை திறந்த தேவனே எனக்காக வேண்டும் என்று சொல்லி, எனக்காக இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாமல் ஒண்டியாயிருந்து நீங்கள் ஆலயத்தில் ஜெபித்தாலும் தேவன் உங்களுக்காக இறங்கி வருவார். எத்தனை பக்கம் சொல்லுது புரிய வருது, உங்களுடைய கஷ்டத்தின் நேரத்தில் யாரும் என் பக்கம் இல்லை. நிறைய நாள்கள் என் துன்பத்தின் நேரத்தில் யாரிடத்திலும் சொல்லுவ, என்னோட சில கஷ்டங்கள் யாரிடத்தில் சொல்லக்கூட முடியாது, முடியாமல் இருந்த காலங்களும் கொண்டு ஒதுக்கி என்னோட உள்ளத்தில் வைச்சிருப்பேன். கண்ணீரை விட்டு என் தேவ சமூகத்தில் ஜெய பண்ணுவார். ஆண்டவர் இறங்கி வந்தார், தொட்டார். இத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது, இது சகோதரி இருக்கிற கஷ்டத்தை யாருக்கும் சொல்ல முடியலை, அவளும் போய் இயேசுவை தொட்டார். எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசிக்கிடத்திலோ, ஒரு பாஸ்டரிடத்திலோ, ஒரு ஊழியக்காரிடத்திலோ, யாரிடத்திலும் சொல்ல முடியாத சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு இருந்தாலும் இயேசு அதுக்கு விடுதலை கொடுப்பதற்கு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவருக்கு மறவாயினது ஒன்றுமே கிடையாது. விசுவாசத்தோட அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார், தொங்கலை தொட்டார். ஹல்லேலூயா. தொட்ட உடனே என்ன ஆயிட்டோம் தெரியுமா, ஆண்டவரிலிருந்து சக்தி புறப்பட்டேன். இதுதான் கவனமாக கேட்கும், அதுதான் நான் படித்து பார்த்த வசனம். இயேசு வசனம் சொல்லுகிறது, இயேசு புரிய வந்துச்சு என்று உணர் தெரிஞ்ச உடனே இந்த ஸ்திரீ ரொம்ப பயப்பட்டார். The Bible says that she was trembling with fear. Was really crying with fear. Hallelujah. She was trembling with fear and crying with fear. What did Jesus do? Yesu enna seidare avale vare valaithu munnadi kondu vande enna sonnaru, nee samadhanathode po, un vishwasam unakku rechippe kodutha. Ethra varukku solla puri varudhinge. Ippo idhula mukkiyamaana kaaryam, samadhanam illamal bayapettirukkira yen avale bayapidugirar, sugam pettukondan correct da, but inniyum bayam என்பதால் ஐயோ சுகம் பெற்றுக் கொண்டே, ஆனா ஞான இங்க வந்திருக்கிறது யாராவது தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடுமே. நான் சொல்றது புரிய வருதுங்களா, சுகம் கிடைச்சிச்சு, பட் ஆனா இவங்களை என்ன விட மாட்டாரு, சும விட மாட்டாரு, இவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா என்ன சொன்னாரு, முன்னாடி வா, நீ சமாதானத்தோட போ, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி ஞான் எடுக்கிறேன், என் பாதத்தில் வந்த இல்ல, என் வஸ்திரத்தை தொட்ட இல்ல, இனி நீ சமாதானத்தை போடு. வசனம் சொல்லுகிறது, அவர் கொடுக்கிற சமாதானம் உலகத்தை போ, உலகம் தருகிற சமாதானத்தை போல இல்லை, நித்திய நித்தியமான சமாதானம். எத்தனை சொல்லுது புரிய வருது, அவர் அந்த சமாதானத்தை அந்த லேடிக்கு சகோதரிக்கு கொடுத்தார். கவனமா கேளுங்கள், ரெண்டு மனிதர் ஒன்றையாயிரு
ஒன்று சாதாரணமாக இருக்கிறாள். இப்போ இயேசு எங்கே போகிறார் சொல்லுங்களே, யாயிரு வீட்டுக்கு தான் போகிறாரு. போகிற வழியில் தான் இந்த ஆளை தொட்டார். அல்லேலூயா. இப்போ திடீரிலிருந்து ரெண்டு மூணு பேர் இயேசு இடத்துல கடந்து வருகிறார். அந்த என்ன சொன்னது தெரியுமா, எஜமானனே கஷ்டப்படுத்தாதீங்க. சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு, மாஸ்டர் என்ன செய்யாதீங்க கஷ்டப்படு. என்ன என்ன பிரச்சனை, என்ன இப்போ மகள் இறந்து போயிட்டான், மகளுக்கு என்னாச்சு போச்சு, மகளுக்கு உயிர் போச்சு, இனி அவர் வந்தா என்ன பிரயோஜனம். நிறைய ஆளுங்க சொல்லுவாங்க, இனி பிரயோஜனம் இல்லை சர், ஆண்டரை கூப்பிட்டு விசுவாசம் போட்டு ஜெபிச்சுட்டு எல்லாம் பிரயோஜனம் கிடையாது, போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இங்க தான் கவனமா இருக்கணும். இயேசு யயூரை பார்த்து, அவங்களே பார்த்து சொல்லலே, யயூரை பார்த்து கீழே சொல்றாரு, பயப்படாதே, விசுவாச நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். He said, he looked at Jairus and said, fear not, for keep your faith. அந்த லேடியை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர், உன் விசுவாசம் உனக்கு உன்னை ரட்சித்தது. இப்போ எதுவும் இல்லாமல் இருக்கிற லேடியை பார்த்து சொன்னார், எதுவும் இல்லை, பட் உன் விசுவாசம் உனக்கு ரட்சிப்பே கொடுத்தாரு. எல்லாம் இருக்கிற யாயிரை பார்த்து சொல்றார், உனக்கு எல்லாம் இருக்குது, பட் இருக்கிற விசுவாசம் மட்டும் போக கூடாது. கவனம், fear not and do not preserve your faith. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு, ஏன் அப்படி சொன்னாரு, மூன்று பேர் வந்தால ரெண்டு மூணு நாளைக்கு வந்தால உன் மகள் போயிட்டேன், இனி ஆண்டவருக்கு நீ என்ன செய்யாதே தொந்தரவு கொடுக்காதே. ஃபெய்த் ஸ்டீலர்ஸ். அவங்க வந்து சொன்ன உடனே, யாயிருவே உன் விசுவாசம் போய்விடாதே, யாயிருவே நீ காசெல்லாம் கொடுத்து அட்வைசஸ் வச்சிருக்கிறான் பாரு, இந்த மூணு பேரு எல்லா புத்தி சொல்லுகிற தெரிகிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சொல்றாங்க உன் மகள் இறந்து போயிட்டேன்னு. பட் ஆனா அவனோட பேச்சு கேட்டு உன் விசுவாசம் ஆக கூடாது, போக கூடாது. எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? வசனம் படிச்சு பார்த்திருக்கீங்களா? வாசிங்க, ஐந்தாம் அதிகாரம். அதனுடைய அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உள்ளவனாயிரு. கவனமா கேளுங்களே, அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு படிச்சீங்களா இப்போ? அப்ப அவர் வந்து சொன்ன வார்த்தை எதுக்கு, என்ன வார்த்தை அது? விசுவாசம் போக கூறிய அளவுக்கு பேசுகிற வார்த்தை, ஃபெய்த் ஸ்டீலிங். என்ன பிரயோஜனம் ஆலயத்தில் போய், என்ன பிரயோஜனம் காணிக்கை கொடுத்து, என்ன பிரயோஜனம் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு, என்ன பிரயோஜனம் பிரதர் போச்சு அவ்வளவுதான், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பத்து வருஷமா தானே பண்றீங்க, 20 வருஷம் இதுதானே பண்றீங்க, அது நடக்கும் இது நடக்கும் சொல்ற, ஒன்றும் நடக்கல, விட்டுடு, விசுவாசம் மட்டும் போய்விடாதீங்க. ஒரு வட்டி நான் ஒரு மீட்டிங்காக தமிழ் இந்தியாவில் போற டைம்ல காடி ஓட்டி போயின்னு இருக்கிறாரு. ஒருத்தர் சொன்னார், சென்னையில் தான் ஒரு ஹீலிங் கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஜெபிக்க ஒரு ஊழியத்துக்காக என்ன கூப்பிட்டா. அப்ப என்ன கூட என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், பாஸ்டர் நீங்க பெங்களூர்ல வரீங்க இல்ல, தயவுசெய்து இந்த ஒரு ஆளும் கூட அவர் வராரு, தயவுசெய்து வர காடியில் வச்சு வாங்க சொன்னேன். கண்டிப்பா என்னோட ஞான மினிஸ்ட்ரி பார்ட்னர் இன்னொருத்தர், இப்போ ஞான மினிஸ்ட்ரி பார்ட்னர் சொன்னா சரி பரவாயில்ல, அவர் சென்னை தான் அவர் வராரு, நம்ம கூப்பிடுவோம் சொல்லி அவரை ஏத்தி காடியில் உட்கார வச்சிட்டோம். ஆரம்பிச்சு 15 நிமிஷத்துக்கு பிறகு அவர் பேச ஆரம்பிச்சாரு. சில ஆளுங்க பேச ஆரம்பிச்சு நீ பாட்டே மாட்டா, அதுக்காக நம்ம ஜீவிக்கணும். அல்லேலூயா. இவர் பேச ஆரம்பிச்சாரு, பாஸ்டர் உங்களுக்கு இந்த ஊழியக்காரன் தெரியுமா? நான் சொன்னேன், யாரு பேரு? பிரான்சிஸ். தெரியுமே, ஐயோ அவருக்கு பெரிய பிரச்சனை. அப்படியா? அவர் குடும்பத்தில் கலக்கம் பாஸ்டர், பையன் ஒழுங்கா இல்லை, பொண்ணு ஒழுங்கா இல்லை, மனைவி ஒழுங்கா இல்லை, அவர் ஒழுங்கா இல்லை. இப்ப எனக்கு என்ன பிரயோஜனம் இது கேட்டு, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஞான எங்க போகிறாரு? ஹீலிங் மீட்டிங்கு போகிறோம். ஆளுங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயம் வேணும், ரட்சிப்பு வேணும், சௌக்கியம் சுகம் வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறதுக்கு பதிலா அப்படி என்ன சொல்றாரு? அவருக்கு மனைவிக்கு பிரச்சனை, குழந்தைக்கு பிரச்சனை, மகனுக்கு பிரச்சனை, தாத்தாக்கு பிரச்சனை. ஞான் கேட்ட என்ன பிரயோஜனம்? நான் நினைச்சோ சரி விருந்தி பாட்டிடுவாரு. ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இன்னொருத்தர் வந்தே, அவர் வந்து சொன்னாரு, ரெண்டு நிமிஷத்துக்கு இன்னொருத்தர் பத்தி சொன்னார், பாஸ்டர் ஆனந்த தெரியுமா? நான் சொன்ன தெரியுமே, ஆனந்த தெரியும். பஸ்டர் அவரை சர்ச்சை பிரிஞ்சு போச்சு, நாலு பிரச்சனை, பயங்கர சண்டைதா. நான் சொன்னேன், இதுக்கு என்னைக்கு என்ன ஐயா, அதுவும் விட்ட நான் நினச்சி இவர் முடிச்சுடுவார் என்ன, அதுவும் ரெண்டு ரெண்டு நிமிஷம். பஸ்டர் பெண்ணையினா தெரியுமா? நான் சொன்னேன் தெரியும், அமெரிக்காவில் இருக்கிறார் அவர் தானே. ஆமாம், அவருக்கும் பெரிய பிரச்சனை பாஸ்டர். நான் முடிவெடுத்து, இவர் இப்போ தமிழ்நாடு விட்டு இப்போ எங்கே போயிட்டாரு? அமெரிக்கா போடார். இப்போ இவர் இங்கே முடிக்கிற மாதிரி இல்லை, அங்கே முடிச்சுட்டு கனடா போயிடுவார், அப்புறம் யூகே வந்துடுவார். ஏ நான் எங்கே போகிறார்? இப்போ மீட்டிங் போகிறோம், ஹீலிங் மீட்டிங்கும் போகிறோம். என்ன சொல்ல நாளைக்கு என்ன பார்த்து, தேவன் இறங்கி வருவார், கஷ்டப்படுகிற மக்களை கர்த்தர் தொடுவார், இந்த நாள் தேவன் தொடுவார் சுகத்தை. இப்படி என்னோட விசுவாசத்தை பெருக செய்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு பதிலா அந்த ஆளுக்கு கஷ்டம், இந்த ஆளுக்கு பிரச்சனை, அவன் குழந்தை சரியில்லை, இவன் பொண்ணு சரி, ஞானம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. நான் என்ன பார்த்தேன்,
நெக்ஸ்ட் எங்க பஸ் ஸ்டாப் இருக்குன்னு தேடி போயினே இருந்தோம். அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறம் பஸ் ஸ்டாப் வந்தோம். வந்து எங்கே நீ பாடுறேன் சொன்ன, ஐயா உங்களுக்கு சீக்கிரம் போனோம், நாங்கள் ஸ்லோவாக தான் போகிறோம்னு சொல்லி 3000 ரூபா கையில் கொடுத்து, 1000 ரூபா போதும், 2000 ரூபா சாப்பிடு டீ குடி என்ன வேணாம் செய்துக்கோ, ஆனால் காரில் மட்டும் உட்காந்து இந்த காரியத்தை சொல்லிடாதீங்க. டோன்ட் லெட் எனிபடி டு ஸ்டீல் யுவர் ஃபேத். டோன்ட் லெட் எனிவன் டு ஸ்டீல் யுவர் ஃபேத். எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? லெட் த பீப்பிள் ஸ்பீக் வாட் தே வாண்ட், லெட் அ சிச்சுவேஷன் பீ ஆஸ் இட் இஸ், பட் டோன்ட் லெட் எனிவன் டு டேக் இட் அவே ஃப்ரம் யூ. உதவி செய்யறது இல்லை. விசுவாசத்தை திருடுவதற்கு சில ஆளுங்கள் இருக்கிறாங்க சகோதரர். எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? ஒரு ஆளில சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, கரெக்டு தான், கர்த்தருக்குள்ளே கடந்து வரல, கரெக்டு தான். ஆளுங்க பிள்ளைங்க 10 வருஷமா ரட்சிக்கப்படலையே, ஐயோ 10 வருஷமாய் நடக்கதே, என்ன பிரயோஜனம்? கேட்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பரவாயில்லை, தேவன் செய்கிற காலத்தில் தேவன் செய்து விடுவார். என் விசுவாசம் ஒருபோதும் ஆராலும் திருடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? Yeruve, only believe. Today I want to tell you, only believe. God is a good God. He wants to bless you, he wants to heal you, he wants to change your life, he wants to give you a future, and he is not a liar. He will fulfill every single thing that he has ever promised in your life. Avaru kodutha ovvoru vaarthaiyum niravetruvadhukku avaru unmaiyulla devan. எதுவும் இல்லாமல் 23rd வயதில் 3 நேர ஊழியத்தை கடந்து வந்த பொழுது என்னை பார்த்து ஆளுங்களை அதுதான் கேட்டாங்க. 1.5 வருஷம் என்ன பாஸ்டர் நடக்க போகிறது? நிறைய ஆளுங்க சொன்னாங்க, தப்பு செய்துட்டோம். நீங்கள் என்ன செய்தீங்க? தப்பு செய்துட்டோம். வேலை படித்து நல்லா வேலை செய்து சம்பளம் சம்பாதிச்சு நல்லா. சில ஆளுங்க சொன்னாங்க, கிளேசி ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? பைத்தி ஆயிட்டாரா? விசுவாசம் ஜாஸ்தியாக ஜபம் கூடி கூடி என்னாச்சு? இப்போ பாதி பைத்தி ஆயிட்டோம், வேலை விட்டு வந்துட்டார். அந்த ஃபுல் டைம் ஊழியத்துக்கு இறங்குற டைமில் பாஸ்டர் ஞானி விசுவாசி என் தம்பி, அவன் தாமஸ் மாதிரி தான், ஏ டவுட் டவுட்டிங் பிலீவர். திருவங்க சொல்லுவது புரிய வருது? அல்லேலூயா. அவனே சொல்லுவார், அச்சச்சா அண்ணே இங்கே ஊழி அங்கே ஊழி, தேவன் ஆசீர்வதிக்குன்னு சொல்கிறாரு, பக்கத்தில் ஒரு பிலீவர் கூட இல்லையே. திருவங்க சொல்லுவது புரிய வருதுங்க? நெக்ஸ்ட் சீட்டில் ஸ்ட்ரீட்டில் ஒரு பூரே பார்த்தேன் பிலீவர்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு கிடையாது. நிறைய ஆளுங்க சொல்லுவாங்க, தம்பி நீ தப்பு செய்யும். நிறைய ஆளுங்க என்னை பார்த்துட்டு பரிதாபமாக யோசிப்பாங்க, ஐயோ உனக்கு ஏதோ பிரச்சனை ஆச்சு, 23 வயசு, ஏதோ தவறான, என்னை ஏதோ கிணறுல குதிச்சு காலு கை உடஞ்சிருக்கிற மாதிரி என்னை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ தவறான ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் கர்த்தர் நடத்தில் பேசினார், அவர் எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார். எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணால் அவங்களே பார்த்தேன்னு சொல்ல, இல்லை பிரதர் பிரச்சனை இல்லை, 2 ரூபா டீ குடிக்கிறதுக்கு போக்கலாம் கூட நல்லதாங்க நடப்பேன், 10 ரூபா கையில் இல்லைனா கூட நல்லதை நடப்பேன், தேவன் எனக்கு இருக்கிறார், என் விசுவாசத்தை திருடுவதற்கு நான் யாரையும் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? ஆளுங்க சொல்லலாமா? 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், 50 வருஷமா இருக்கலாம், தேவன் சொன்ன வார்த்தை அவர் செய்து முடிப்பார். அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உள்ளவங்க. விசுவாசம் என்ன பிரதர்? வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த் என்னன்னா சிச்சுவேஷனை பார்க்காம ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. பாசிட்டிவ் திங்கிங் ஃபெய்த்னு சொல்ல முடியாது. என்னோட தம்பி வந்து சொல்லுவா, நம்மளுடைய டே 4 நாளைக்கு எக்ஸாம் தானே, ஆமா ஒன்றும் படிக்கிறதே இல்லை, ஏதாவது எக்ஸாம் பரீட்சைக்கு பாஸ் ஆகிடணா? ஆமா ஜஜா, ஆமாண்ணு 90% கிடைக்கும். பாசிட்டிவ் திங்கிங் வரும்பொழுது 50 தான் கிடைக்கும். சிலவருக்கு சொல்லுது புரிய வருது? படிக்காம ஒன்றும் செய்யாம புக்கும் திறக்காம மண்டை மூடி தூங்கின்னு இருந்துச்சு எல்லாம் கிடைக்கும் சொல்ற என்னது பாசிட்டிவ் திங்கிங்? அது வந்து விசுவாசம் கிடையாது. எத்தனை சொல்லுது புரிய வருது? விசுவாசம் என்னால் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் எனக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தேவன் மேல முழு நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் ஆண்டவர் மேல மற்றும் சார்ந்துகள் தான் என்ன சொல்றது? விசுவாசம் என்று சொல்றது. அல்லேலூயா சொல்லலாமா? உள்ளுக்குள்ள 4 பேரை திட்டி நல்லா நடக்கும் சொல்றது விசுவாசம் கிடையாது. இயேசு உள்ளத்தினால திறந்து எல்லாவற்றிலும் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறது. வெளி இறங்கும் பொழுதும் தேவன் இருக்கிறார், உள்ள வரும் பொழுதும் ஆண்டவர் இருக்கிறார், ஆழத்தில் போகும் பொழுது தேவன் இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டு கர்த்தர் இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் அவர் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த உறுதியான விசுவாசத்தை தான் வசனம் சொல்லுகிறது விசுவாசம் என்று. எத்தனை பேருக்கு சொல்லுது புரிய வருது? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஜெயராஜ், ஒன்லி பிலீவ்.
பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, ஓன்லி பிலீஃப். பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் பேசினு இருப்பேன். ஆ, மெதடிஸ்ட் சர்ச்சில் எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் ஓன்லி பிலீஃப், ஓன்லி பிலீஃப். ஹாலேலூயா. ஒரு ஆளில் சொல்லலாமா? ஒரு ஆளில் சொல்லலாமா? Today I tell you, only believe, for He is with you. He can do the miracle for you. When God is for you, who can be against you? எத்தனை பேருக்கு சொல்றது புரிய வருது? என் தேவன் உங்களுக்கு சமீபமாக இருந்தா யார் உங்களுக்கு விரோதமாக இருக்க முடியும்? என் தேவனுக்கு துணையாக இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, என் தேவனுக்கு துணையாக இருக்கிறார். என் கஷ்டத்தில், என் துன்பத்தில், என் வேதனையில், என் போராட்டத்தில், என் துக்கத்தில், என் ஆசீர்வாதத்தில், என் பிரச்சனையில் என் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். எத்தவருக்கு இன்றைக்கு சொல்றது புரிய வருது? இங்க உங்களோட ஆசீர்வாதம் இங்க இருக்கிற என் கையில் கிடையாது. உங்களோட ஆசீர்வாதம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் கையில் கிடையாது. உங்களோட ஆசீர்வாதம் சிங்கப்பூர் இருக்கிறாங்க கை கிடையாது. உங்க ஆசீர்வாதம் இங்கே இருக்குது, உங்க ஆண்டவர் மேலே இருக்கிறது. எத்தவருக்கு சொல்றது புரிய வருது? ஹாலேலூயா சொல்லலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றைக்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இங்க வந்திருக்கிறார். சமூகத்தில் உன்னத பதவியில் இருக்கிற மனிதன் ஐயோ, அவரையும் ஆண்டவர் தொட்டார். எதுவும் இல்லாமல் ஒதுக்கப்பட்டு வெளியே போக முடியாமல், சமூகத்தில் போக முடியாமல், தனிமையா பரம்பரையா கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு ஏழையான சகோதரி, அவரையும் இயேசு தொட்டார். என்ன காரணம்? விசுவாசம். நம்பிக்கை இருந்தால் எதுவும் இல்லைனாலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார். உங்க கை வறுமையா இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம். நம்பிக்கை இருக்குதா? இயேசு மேல விசுவாசம் வச்சிருக்கிறானா? ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை இன்றைக்கு சொல்றது புரிய வருது? தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜங்கிள் இருந்து தான் டிகிரி எடுத்தார் அவர். எத்தனை சொல்றது புரிய வருது? யூனிவர்சிட்டி ஆஃப் ஜங்கிள். ஏன் படிக்க போல? யோசப் ஒன்றும் படிக்க போகல. தேவன் ஆசீர்வதித்தார். படித்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, விசுவாசம் உள்ளவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வரும். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. இன்றைக்கு என்னையும் உங்களையும் தொடுவதற்கு என் தேவன் வந்திருக்கிறார். அந்த லேடி பார்த்த உடனே என்ன பார்த்தாரு? என் சுகம் போகிறார். இன்றைக்கு கடத்தில் இருக்கிற சகோதரனே, உங்க முன்னாடி உங்களோட ஆசீர்வாதம் போகிறதார் அது? இயேசு. உங்களோட பிள்ளைக்கு கூட வேலை கொடுக்க வேண்டாம், இயேசு. எல்லா பிரச்சனைக்கும், எல்லா போராட்டத்துக்கும் there is a solution in him, there is a result in him, there is a solution in him. Get near to him, he will do the miracle. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும், என் ஆண்டவர் எனக்கு போதும், அவர் எனக்கு விடுதலை தருவார்? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? கரங்களை தூக்கலாமா? என் பிரச்சனையில் என் ஆண்டவர் எனக்கு போதும், என் கஷ்டத்தில் என் தேவன் எனக்கு வெற்றி தரும். ஒரு கரங்களை தூக்கி, ஒரு வலது கரங்களை உயர்த்தி, ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்களுடைய எல்லா துன்பத்திலும் என் ஆண்டவர் எனக்கு போதும், விழாதீங்க. கரங்களை உயர்த்தி, என் எல்லா கஷ்டத்திலும் என் ஆண்டவர் இருக்கிறார். ஹாலேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா. என் பண கஷ்டத்தில், என் குடும்ப பிரச்சனையில், என் போராட்டத்தில் தேவன் எனக்கு இருக்கிறார். மை காட் இஸ் ஃபார் மீ. ஹாலேலூயா. என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெப பண்ணுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் எளிமையில் இல்லைங்க. சமூகத்தில் பதவி இருக்கிற மனிதன், உன்னதனாக இருக்கிற மனிதன், ஹல்லேலூயா. ஜீசஸ், வி லவ் யூ, வி வர்ஷிப் யூ, வி க்ளோரிஃபை யுவர் நேம், வி தேங்க் யூ லார்ட், யூ ஆர் அமேசிங், யூ ஆர் வண்டர்ஃபுல். Jesus, we love you. Hallelujah. Shabariyam paramasi theri ellari kangale moodi, ellari kangale moodi andru samugathe paarenge. Ellarum kangale moodi oru nimidam. Jesus, en devan inge irukkara. Nam jebikka pogurom. Andavar inge irukkara. Ramanagadi antharamasi. Pakkathil irukka aadengal paakadinge. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. கடந்து போகிற கஷ்டங்களை பார்க்காதீங்க. கடந்து போகிற போராட்டங்களை பார்க்காது. இயேசு இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் கையில் உங்க ஆசீர்வாதம் இல்லை, இயேசுவின் கையில் தான் இருக்குது. ஒரு ஊழியக்காரன் உங்களை தொட தேவையில்லை. இன்றைக்கு இங்கே என் ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு இங்கே என் இயேசு இருக்கிறார். இந்த நிமிடம் நாம் ஜெபிக்கும் பொழுது உங்களை தொடுவதற்கும், உங்களை ஜெய, உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்கும், உங்களை மாற்றுவதற்கும், உங்களுக்கு சுகத்தை தருவதற்கும் என் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரமணகசியாம் தரரமஷசி. ஜீசஸ், வி லவ் யூ லார்ட்.
அன்னிய பாஷை பெற்றுக்கொண்டவங்கள் வாய்களை திறந்து Jesus we worship you ரமணியாம் தரரவசசி ரமணியாம் தரக ஷாந்து ரமணகசி இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறது உடைக்கப்பட்ட உள்ளங்களை தொடும்படியாக ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் நீங்கள் கடந்து போகிற போராட்டங்களை தொடும்படியாக தேவன் இங்கே வந்திருக்கிறார் ரபரகரியாம் தரமனகசி ஆதரமஷஸ் ஜீசஸ் குடும்பத்தில் சமாதானம் இல்லை குடும்பத்தில் கஷ்டம் எப்ப பார்த்தாலும் போராட்டம் எப்ப பார்த்தாலும் வேதனை குடும்பத்துக்குள் ஒரு நிம்மதி இல்லை சகோதரி என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொடுகிறார் என் தேவன் உங்களை தொடுகிறார் என் ஆண்டவர் உங்களை தொடுங்க கடன் கல மன கலக்கத்தோட வேதனையோட பாரத்தோட குடும்பத்தோட நிம்மதி வேண்டும் குடும்பத்தோடு சமாதானம் வேண்டும் குடும்பத்தோடு வெற்றி வேண்டும் குடும்பத்தோடு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விடுகிற சகோதரி ஆண்டவர் உங்களை தொடுகிறார் என் தேவன் வந்திருக்கிறார் என் இயேசு வந்திருக்கிறார் எத்தனை பேர் அவரோட பிரசன்னத்தை உணர முடியுது எத்தனை பேர் அவரோட பிரசன்னத்தை உணர முடியுது அவர் இங்கே வந்திருக்கிறார் ரப ரகனியாம் தரம சியாதர ரபா ரமணியாம் தரபுஷ்யாம் தரேரியாம் தரரசி Jesus we worship you We worship you in the mighty name of Jesus. Yesuvin naamathil ivada pillaigal thodapadatam Yesuvin naamathil ella poraattagal maaruvadhaagi Yesuvin naamathil ellar ulla thirandhu jeevinga andha sagodhara munnadi aandavar kadandhu ponadhe pol unga munnadi Yesu vandirukkar ungal hrudayathil undu hrudaya kannugalai thirandhu ellirukkira kannugalai moodi aavikkure kannugalai thirandhu andha aandavar meelugalde paarvai veyinga வலது கண்ணுக்கு போராட்டம் பார்வைக்கு பிரச்சனை வயிற்றுக்குள்ள பிரச்சனை எல்லா வியாதிகளும் சுகமாகுவதாக வியாதி இருக்கிறவங்க வியாதி இருக்கிற பகுதியோட கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் ஞான் ஜெபிக்க போகிறோம் ஷோல்டர் செஸ்ட் த்ரோட் மதனபரப நெக் எங்கேயாகட்டும் நீங்கள் இயேசு உங்களுக்கு சுகத்தை தரும் என்று நம்புவீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய கரம் அந்த வியாதி இருக்கிற பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள் என் தேவர் உங்களுக்கு விடுதலை தருக போகிறார் Father in the name of Jesus I pray today Let the people be healed, O God. Let them see the glory. ரபதல் அந்த வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் சகோதரா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நல்ல பாடுகிற சீடிகள் ரிலீஸ் பண்ணுகிற ஒரு வர்ஷிப்பின் ஊழியத்தின் தேவன் வைத்திருக்கிறார் If he can be faithful, God is going to bless you. If he can be faithful, God is going to lift you high. ஷபலகரகதியாம் தரமசி ரபதியாம் தல்கனக் ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே ரபலகநகசியாதரா ஹல்லேலூயா ஒரு தேவன் ஒரு விடுதலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்க பண கஷ்டம் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கடந்து வந்திருக்கிற எல்லா பண பிரச்சனை இருக்கிறவங்க வேலையில் போராட்டம் 3 மாதத்துக்கு மேல இருக்க முடியறது இல்லை 4 மாதத்துக்கு மேல இருக்க முடியறது இல்லை வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் கடினமாய் வேலை செய்கிறோம் ஒரு விடுதலை இல்லை என் ஆண்டவர் தொட போகிறார் என் ஆண்டவர் தொட போகிறார் ஒரு விடுதலை வேண்டும் இயேசுவின் நாமத்தில் உங்க விடுதல் 10 வருஷத்துக்கு பிறகு இல்ல இந்த வருஷமே நடக்கிறது Lord is going to do the miracle tonight Jesus is here இயேசு இருக்கிறார் திருமணம் கல்யாணம் ரபலக நகடக மகளோட திருமணத்துக்காக ஜெபிக்கிற தாயே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் கர்த்தர் இருக்கிறார் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நம்ம முன்னாடி இயேசு கடந்து எத்தனை பேருக்கு பார்க்க முடியுது உங்களோட சூழ்நிலை முன்னாடி இயேசு கடந்து போகிறார் இன்றைக்கு We thank you, Jesus. We love you, God. Father, in the name of Jesus, we come before the throne of grace. அண்டவரே
இயேசுவின் நாமத்தில் ஒரு சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிக்க வேண்டுமான பிடிங்க. இப்பொழுதே தேவன் சிலது செய்து கொண்டிருக்கிறார். மானகாதாரபால Join your hands with the person beside you. Rabana sikandara rabariyam daramashasi. Oh Jesus, shadariyam daramanagasiya. Pastor, devan solugirar aalayathukulle oru vidal devan kondu varugirar. Ungalai inge kartar kondu vandathu oru eluppudalukkaga. Pesuravargal irukkum, virodhama irukkiravargal irukkum. Devan oru pudhu eluppudal aalayathukulle kondu vandu kondirukkar. Valibargal devanukkaga elumba pogirathu. We pray for every single one those who are in this place. From the small child to the oldest man, I pray that you're going to touch them, oh God. You came for that widow. You came for Jairus. So you are here. Came for us, oh God. Yes, Appa, I'm going to tell you. Aasirvadiyam. Aasirvadiyam. Aalayathai aasirvadiyam. Pillaikalai aasirvadiyam. விடுதல் வெற்றி. இன்னும் இந்த நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிலர் வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. சில ஆளுகளுடைய முட்டு வலி நீ பெயின் மாறிக்கொண்டிருக்கிறது. சில ஆளுகளுடைய வேலை ரெண்டு மாதம் தான் இனி வேலை செய்ய முடியும். போராட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. என் இயேசு இன்றைக்கு நைட்டு இந்த நேரத்தில் இவங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் என் தேவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. நேசிகர் நல்ல பரலோக பிதாவே, மற்ற ஜனத்துக்காக ஞான நடு செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனையாயிருந்தாலும் பண கஷ்டங்கள் உண்டு, உள்ளத்தில் யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் திருமணத்தை பற்றி அன்சர்டனிட்டி இருக்கிறவங்க உண்டு, பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, வேலை கஷ்டம், பெட்ரோல் சம்பந்தமான வேலை செய்கிறவங்க, ருக்கில் வேலை செய்கிறவங்க, க்ரூடில் வேலை செய்கிறவங்க இங்க இருக்கிறார். இயேசப்பா, நீர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நீர் செய்கிற விடுதலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா உமதுகரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அந்த ஜனங்களை ஆசீர்வதி தொடும் இயேசுவின் நாமத்தில். எல்லா ஹார்ட் டிசீசஸ் மாறட்டும், பிளாக்ஸ் மாறட்டும், மடக்காரம் இறங்கி வரட்டும். மட பிள்ளைகளை தொட்டதுக்கு நன்றி ராஜா. எல்லா துதிகரமும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே. ஆமென்.